ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்? நெக்ஸா ஷோரூம் வந்திருக்கோம். நெக்ஸா ஷோரூமில் மாரு சுசுகி பெலேனோ 2022 ஃபேஸ் லிஃப்ட் லான்ச்சிங் வந்து நம்ம வந்திருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் கம்பேர் பண்ணும்போது 2022 ஃபேஸ் லிஃப்ட்டில் நிறைய அப்டேஷன் கொண்டு வந்திருக்கேன், நிறைய சேஞ்சஸ் இந்த காரில் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நமக்கு இந்த காரோட ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயிலை ஷேர் பண்ணுங்க. இந்த காரோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கார் மிஸ்டர் டீகாராமன், அவர்கிட்ட இந்த காரோட கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த காரோட சினிமாட்டிக் பார்க்கலாம் வாங்க. Just so they could see me, did what I had to do just to feed me, and what was left over I put towards my dreaming. But the only thing in life that has meaning are the things you gotta work for, believe me. Take into your hands a plan, your own hands can land. Gear system wise பார்த்தாலும் audio technology wise audio system வணக்கம். என்னோட நேம் டீகாராமன், நெக்ஸா பெருமுகை. But the only thing in life that has meaning are the things you gotta work for, believe me. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் பலினோ இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ன சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னாக்கா 1.2 liter டுவெல் ஜெட் விவிடி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 22.34 மேனுவல் கியர் ப்ளஸ் ஏஜிஎஸும் வருது. ஏஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22.94 கொடுத்துருக்காங்க. இந்த நியூ ஏஜ் பலினோ வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட்ஸ் வரும், சிக்மா, டெல்டா, ஜீட்டா, ஆல்ஃபாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 750 டாப் எண்ட் வந்து 1060 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஃப்ரண்ட்டு போனீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் வியூ விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து 3.DRL ஃபஸ்ட்டு வந்து வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க, இப்போ 3.DRL கொடுத்துருந்தாலே உங்களுக்கு ப்ரீமியம் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும் பலினோவில். அண்ட் தென் ஃபாக் லாம்பும் எல்இடி, ஃபாக் லாம்பும் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க, நைட் வியூ ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் தென் அலாய்வீல்ஸ், அலாய்வீல்ஸ்னு பார்க்கும்போது ப்ரிசிஷன் கட் அலாய்வீல்ஸு, 6-inch அலாய்வீல் கொடுத்துருக்காங்க டாப் மாடலில். அண்ட் தென் கிரவுண்ட் சார் பிரேக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏபிஎஸ் வித் இபிடி, உங்களுக்கு ஏஜிஎஸ் ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் போனீங்கன்னாக்கா இஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க, ஹில் ஓல்ட் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. டாப் மாடலே இருக்குது, டாப் மாடல். அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஸ் பட்டன் கொடுத்துருவாங்க. ஆக்சிஸ் பட்டன் பார்த்தீங்கன்னாக்கா கீலெஸ் என்ட்ரி, கீழே சென்ட்ரி ஒன் போகும்போது. இப்போ நம்ம இன்டீரியர் பார்க்க போகிறோம். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்டின் செக்மெண்ட் எச்யூவிடின்னு சொல்லுவாங்க, ஹெட் அப் டிஸ்பிளே. லாங் ப்ரெஸ் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். ம், ஆமாங்க சார், ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஹெட் அப் டிஸ்பிளே ஃபஸ்டின் செக்மெண்ட்டில் மாறுதியில் பலினோவில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஎம் அண்ட் தென் வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரன்னிங்கில் வந்து ஃபுல்லாக செக்அப் பண்ணுங்கள், லோ ஃபியூவல், டோர் ஓப்பனிங்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே எப்படி வரும்? டிஸ்பிளே நீங்கள் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுவோடனே ஹெட் அப் டிஸ்பிளே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் தென் அதில் நீங்கள் ஆப்ஷன் மாற்றணுனாக்கா இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சோர்ஸு, அதில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், ஆர்பிஎம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அந்த பிரைட்னஸ் இதெல்லாமே வச்சுக்கலாம். இது நீங்கள் க்ளோஸ் பண்ணுனாக்கா இங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணினாக்கா அது க்ளோஸ் ஆகிடும், இல்லை ஆஃப் பண்ணினாக்கா ஆஃப் ஆகிடும். ஓகே. அண்ட் தென் ஒன்று வந்து டாப் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருந்த பலினோவில் இல்லை, இதில் அடிஷ்னலாக வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல். அண்ட் தென் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 9-inch ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் 9-inch கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுசுகி கனெக்ட், நேவிகேஷனு, உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் எல்லாமே இதில் வரும். அண்ட் தென் ரிவர்ஸ் கேமரா, கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 360 வியூ கேமரா கொடுத்துருக்காங்க ஃபஸ்டின் செக்மெண்ட்டில். நீங்கள் வந்து சைடு 4 கேமராஸ் இருக்குது, ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு 4 கேமராஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த தென் ஆட்டோ ஏசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ கண்ட்ரோல் ஏசி, இதில் நீங்கள் ஆட்டோ கிளைமேட் ஏசி கண்ட்ரோல் கொடுக்கனால உங்களுக்கு கூலிங்லாம் நல்லா எஃபெக்டிவாக உங்களுக்கு வரும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்க மாதிரி மேடுவல் டாப் மாடல் ஆல்ஃபா கியருங்க. ஓகே. அண்ட் தென் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா டுவெல் டோன் டேஷ்போர்ட்ஸு, ஃபஸ்ட் இந்த விட நல்ல கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஷீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எப்படி சார்? ஷீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6-way ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு, அண்ட் தென் புஷ் பேக் வரும், ஹைட் அண்ட் டவுன் பண்ணலாம். 6-way ஷீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். இல்லை காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ஏர் பேக் எத்தனை? சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. மீதி மா வேரியண்ட்லாம் ஸ்டாண்டர்டாக டியூல் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரிவர்ஸ் சென்சர் ஸ்டாண்டர்டாக வந்துடும் சேஃப்டியில். இந்த கால் ஹில் அசிஸ்டன்ட் இருக்கா? ஏஜிஎஸ்ல உங்களுக்கு வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏஜிஎஸ் ஆட்டோமேட்டிக் கியரில் இருக்குது, மேனுவலில் உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் வித் இபிடி கியர் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ் எக்ரெஸ் ஈஸியாக இருக்கும். லெக்ரூம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கம்ஃபர்ட்டாக வந்து லாங் ட்ரைவ்லாம் போகலாம். ப்ளஸ் வந்து முன்னே இருந்ததோட சீட் குஷன்ஸு, ப்ளஸ் வந்து தை சப்போர்ட் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகலாம் நீங்கள். அந்த மூணு பேர் ஃப்ரீயாக போகலாம். அண்ட் தென் ரியர் ஏசி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரியர் வெண்ட் கிடையாது, இப்போ கம்ஃபர்டபுளாக ரியரில் உட்காந்து போகிறது ரியர் ஏசி வெண்ட்டு. ப்ளஸ் வந்து சார்ஜர் பாயிண்ட் 2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் சி பென், பி பென் ரெண்டுமே போட்டலாம். யூஎஸ்பி சார்ஜ் போர்ட், ஃபாஸ்ட் சார்ஜ் வரும் அதில்.
ஃப்ரண்ட்ல அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல எல்லாம் நார்மல் சார்ஜ் தான் வரும். நார்மல் சார்ஜ் யூஎஸ்பி சார்ஜ். ஓகே, யூஎஸ்பி போட்டுக்கலாம். நம்ம நார்மல் அந்த சாக்கெட் போடுறோம் இல்லையா, அதே சார்ஜ். ரியரில் மட்டும் நீங்கள் பி பின்ஸ் சார்ஜஸ் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்க, 3 எல்இடி லேம்ப்ஸ், ப்ரீமியமாக இருக்கும் லுக்கு. அண்ட் தென் வந்து பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 318 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்டாக நம்ம லக்கேஜ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து 60-40 வந்து ரியர் சீட் கொடுத்துருக்காங்க. நம்ம லக்கேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு 60-40 அட்ஜஸ்டபிள் இருக்குது. அடிஷனல் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராக இருக்கும் ஸ்டீல் வீல். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வராது, 15 இன்ச் வரும். அது அலாய் வீல் வந்து டாப் மாடலில் வந்து 16 இன்ச், ஸ்பேர் வீல் வந்து 15 இன்ச் கொடுத்துருக்காங்க. ரியர் வியூ கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக. Just so they could see me, did what I had to do just to feed me and what was left. 37 liters கொடுத்திருக்காங்க. 37 liters petrol, only petrol தான் சார். ஆமா, mileage 22.34, manual gear. இது ஆட்டோமேட்டிக் ஏஜிஎஸ் பண்ணினாக்கா 22.94. ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்ஸை பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்ஸில் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் எனிமே உங்களுக்கு டிஜிட்டலில் கொண்டு வந்தாலும், இதில் பார்த்தா உங்களுக்கு ஆலன் செட்டப்லேயே கொண்டு வந்திருக்காங்க. சென்டரில் பார்த்தா உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தா டிஸ்பிளே சென்டர் டிஸ்பிளேல உங்களுக்கு டிஜிட்டலில் கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தா உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமியில் ஆர்பிஎம் மீட்டர் எல்லாமே உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளேல கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் டிஜிட்டலில் கொண்டு வந்திருக்காங்க. சீட்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஷீட்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வென்டிலேட்டர் ஷீட்லாம் கொண்டு வராமல் உங்களுக்கு பார்க்க ஒரு பாக்ஸியான ஷீட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பராக குஷனும் சரி. எட்ரெஸ்ஸும் பார்த்தா உங்களுக்கு நல்ல அட்ஜஸ்டபிள் எட்ரெஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. டோரில் பார்த்தா உங்களுக்கு டியூல் டோன் கலரில் வண்டியோட ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு பியானோ பிளாக்கில் உங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுவிச்சஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு டிரைவிங் பொசிஷனில் உங்களுக்கு 4 டோர்ஸ்க்காண்டே கண்ட்ரோல் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. பாட்டமில் பார்த்தா உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ், பேப்பர் வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்பேசஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் கொண்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் 12 வோல்ட் சாக்கெட் கொண்டு வந்துருங்க. அது மாதிரி ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆம்ப்ரெஸ் பார்த்தா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஆம்ப்ரெஸ் தான் கொண்டு வந்துருக்காங்க. நம்ம தேவையானமோ யூஸ் பண்ணிக்கலாம். சுவிச்சஸ் மேனலில் கொண்டு வந்துருக்காங்க ஏசிக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அசாலேட் கண்ட்ரோல் கொண்டு வந்துருக்காங்க. ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு மேனலில் கொண்டு வந்துருக்காங்க. Just so they could see me, did what I had to do just to feed me and what was left over I put towards my dream. நம்ம லாங் டிரைவ் பண்ணும்போது வண்டியோட ஷீட் அட்ஜஸ்டபிள் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணாலும் இந்த கார்ல ஏற்றுறமா தான் வண்டியோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஷீட் கொண்டு வந்திருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. பேக்கில் பார்த்தா உங்களுக்கு நல்ல ஸ்பேசஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பேக்கில் பார்த்தா உங்களுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் 318 லிட்டர்ஸ் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் நம்ம ஷீட் அட்ஜஸ்டபிள் பண்ண பேருக்கு பார்த்தா உங்களுக்கு நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி தான் வண்டியோட கார்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பெலினோ கார்ஸில் பார்த்தா உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸில் பார்த்தா உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 4 டோர் ஹேண்டில்ஸ்லேயும் பார்த்தா உங்களுக்கு நல்ல க்ரோம் ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷோல்டர் லைனில் பார்த்தா உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. நம்ம தூரம் வந்து பார்க்க நல்லா அக்ரெசிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா ப்ரீவியஸ் ஏஜ்லாம் பார்த்தா உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷிங் உங்களுக்கு ஒரு ஸ்லிம்மாக கொண்டு வந்துருப்பாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தா உங்களுக்கு நல்லா திக்காக போல்டாக கொண்டு வந்து தான் க்ரோம் ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க. டாப் எண்ட் மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த க்ரோம் ஃபினிஷிங் இருக்கும். அதே பேசிக் வேரியண்ட் மாடலில் பார்த்தா உங்களுக்கு ஒரு பேனோ பிளாக் ஃபினிஷிங் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம மாருதி சுசுகி பெலினோ 2022 ஃபேஸ் லிஃப்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.